ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் பார்க்குறவங்க இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இந்த லைக் சிம்பிள் இருக்கும், அந்த லைக் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக தொடர்ந்து உங்களுக்காக பல பல வீடியோக்கள் போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த வாரம், இந்த மாதம், இந்த வாரம், வரும் நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வரியில் சின்னதாக ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட்டை சொல்லணும்னு பார்த்தா, அந்த ஆவின் பால்காரர் மாதிரி அவர் பாணியில் சொல்லணும் அப்படின்னா, இது ஜாக்பாட் வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாக்பாட் ப்ராஃபிட்டை நாங்கள் இன்றைக்கி இந்த மண்டேயில் சுட சுட எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ நம்மளுடைய இந்த கேசினோ ஆப்ஷன் ஆன்லைன் மேகசின் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெண்டு விதமாக இன்றைக்கி ஜாக்பாட் அடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் வந்து பொசிஷனல் ட்ரேடாக ஒரு ஜாக்பாட் அடிச்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த டாடா மோட்டரில் கொடுத்த இது ஜாக்பாட்டே மீறி டபுள் ஜாக்பாட்டை போயிட்டுருக்கு, அதுலேயும் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வோடஃபோன் ஸ்கிரிப் வோடஃபோன் ஐடியா அந்த ஐடியா ஸ்கிரிப்ட்லேயும் ஆப்ஷனில் வந்து ஒரு ஜாக்பாட் வந்து அழகாக தட்டிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா வித்தியாசம் வச்சுக்கிட்டால் கூட என்ன ஆகுது பாருங்கள். ஒரு லாட் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, 98,000 லாட் சைஸ். அப்போ வந்து ஒரு லாட் பண்ணாலே வந்து 98,000 ப்ராஃபிட், நியர்லி 1 lakh ப்ராஃபிட் வந்திருக்கும். 10 lakh பண்ணுறவங்களுக்கு 10 lakh வந்திருக்கும். ரைட், அதை பற்றின ஸ்லைட் ஷோ பற்றி நான் தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், பல வீடியோக்களில் நான் தொடர்ந்து சொல்ல விஷயந்தான், அதையும் திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய காலகட்டம், இந்த கொரோனா அப்படிங்கிறத வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த பொருளாதார மந்த நிலை, பொருளாதார தேக்க நிலை, இந்த ஜிடிபி எல்லாம் கீழே விழுந்துருச்சுப்பா, அதெல்லாம் தூக்கி தனியாக ஓரமாக வச்சுது, இந்த மார்க்கெட்டை மட்டும் அப்படி உத்து கவனிச்சா, நான் ஒரு 40 வருஷமாக இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எப்படி இந்த மார்க்கெட் எனக்கு தெரியுதுன்னு பார்த்தா, 1992 இந்த மார்க்கெட் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததோ, அந்த ஹர்ஷத் மேத்தா காலத்தில் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததோ, அதன் பிறகு 2001 அந்த ஒய்டிகே இஷ்யூஸ்லாம் வந்த சமயத்தில், 2001 எப்படி ஒரு அருமையான வாய்ப்பை மார்க்கெட் கொடுத்ததோ, அதே மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த மார்க்கெட் கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் வந்து 1992 காலகட்டத்தை போலவே இருக்குதான்னு கேட்டால், ஆமாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து குறிப்பிட்ட சம்பவங்கள் திரும்ப திரும்ப நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு திரும்ப திரும்ப நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம்னா, இப்போ வந்து 2020, அப்போ 2010 வந்து எந்த திரைப்படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கதையை உருட்டை அடித்து அல்லது அந்த கதையை ரீமேக் பண்ணி ஒரு படம் எடுத்தோம்னா இன்றைக்கி அது ஹிட் ஆகும். ஏன்னா அந்த புது அந்த ஏஜ் பர்டிகுலர் ஏஜ் குரூப் புதுசாக மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பங்குச்சந்தையிலே பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அந்த ட்ரேடிங்கில் வருவாங்களோ அவங்களுடைய ஆட்டிடியூட் ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 வருஷம் முன்னாடி யார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருப்பாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு மார்க்கெட் எப்படி, அதேமாதிரி வாய்ப்பை தான் மார்க்கெட் இப்போ கொடுக்குது. இப்போ என்ன சொல்ல வர, என்ன கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து புரியாமல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இருக்க மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா எதிர்காலத்துக்கு பெருசாக பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எதிர்காலத்துக்கு பெருசாக பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல பங்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நல்ல பங்கு கெட்ட பங்கு அப்படின்லாம் எனக்கு பிரித்து பார்க்குறதே கிடையாது. ஜெயிக்கு தான் நல்ல பங்கு, ஓடு தான் நல்ல பங்கு, பணம் தரதான் நல்ல பங்கு. மற்றபடி இந்த ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்வெஸ்டரோட ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக, ஒரு 51% மேலே அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கு ஃபேவராக இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட கம்பெனியோட இபிஎஸ் வந்து ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்குது, பி ரேஷியோ கம்மியாக இருக்குது, டெப்ட் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் பார்க்குற பழக்கமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அந்த பேலன்ஸ் ஷீட்டையும் அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் ஈஸியாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து செத்து போக வேண்டியதுதான். இது வந்து மனுஷ வாழ்க்கையே ரொம்ப சின்னது, அதுலேயே வந்து நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கிறது ரொம்ப சின்னது. அதில் குறைந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும் எப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்பெகுலேட்டிவாக நீங்கள் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, 3 வருஷத்தில் சம்பாதிச்சு முடிச்சிருந்தோம், வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து போதும் டாப்பான் வெளியே வந்து 1 ரூபா சுற்ற ஆரம்பிக்கணும். இல்லை லாங் டேர்ம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஸ்கிரிப்டை எடுத்து போட்டு வச்சுட்டு 10 வருஷம் 15 வருஷம் எடுத்து உங்களுடைய சந்ததிகள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டு பண்ணி, இது ரெண்டு தான் இப்படி பண்ணால் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கணும். எப்படி ஒழிய தினந்தோறும் மார்க்கெட்டில் போய் அப்படியே உட்கார்றது, அப்படியே பார்த்துட்டு அது வந்து சீக்ரெட் கிளப்பில் போய் உட்காந்துருக்க மாதிரி ஆகிடும், வடிவேலு சீட்டு வர மாதிரி ஆகிடும், அப்படி பண்ணவே கூடாது.
அப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி வாங்குறதுன்னு கேட்டால் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்க நினச்சோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் வாங்கக்கூடாது. நான் என்ன என்ன பழக்கம் என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஃபண்டமெண்டல் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கி வைக்கிறோம் லாங் டேர்முக்கு அப்படின்னா அதோடு சேர்த்து ஒரு காம்போவாக ஒரு த்ராபையான ஒரு ஸ்பெகுலேட்டிவான ஒரு பிளாக் கார்ட்ஸ் சொல்லக்கூடிய பிளாக் ஷிப்னு சொல்லக்கூடிய உருண்டு பிறண்டு ஓடக்கூடிய இன்னொரு ஸ்கிரிப்டையும் சேர்த்து வாங்கி வைப்பேன். அதாவது இந்த பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மணி சாரோட படத்தில் ஒரு நாயகன் ஒரு பாட்டு வரும்ல, ஓடுற நரி இல்லை ஒரு நரி குள்ள நரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குள்ள நரி மாதிரியான ஒரு பங்கு வாங்கி ஒரு ஆட்டுக்குட்டியோடு சேர்த்து வச்சா தான் இது மெதுவாக பேசிவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது என்ன ஆகும்னு கேட்டு கிடுகிடுனு மூவ் ஆகிட்டு இருக்கும், அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி பங்குகள் தான் வாங்கி வைக்கணும். அப்படி பங்குகள் எப்படி வாங்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ டிசைன் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லது இப்போவே நான் சொல்கிறேன், போர்ட்ஃபோலியோ நீங்கள் டிசைன் பண்ணி எதிர்காலத்துக்கு வாங்கி வைப்பீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அல்லது அதிக குறைந்தபட்சம் இல்லை குறைந்தபட்சம் ரெண்டு இருக்கணும், அதிகபட்சம் வந்து ஆறு ஸ்கிரிப்டுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே பதவியும் போச்சு அப்படின்னா பண்ணி குட்டி போடுற மாதிரி அது வீணாக போகும். ஆறு ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அந்த ஆறு ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஸ்கிரிப்ட் கம்பல்சரியாக ஹைலி ஸ்பெகுலேட்டிவான ஸ்கிரிப்டாக இருக்கணும். மூணு ஸ்கிரிப்ட் வந்து ஓகே நல்ல ஸ்கிரிப்ட் இந்த மற்றவங்கலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக இருக்கணும். அப்போ அந்த காம்போ வந்து 3+3 அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து அது பேசிவாக போய் ஒரு லாபத்தை கொடுக்கும், அந்த செகண்ட் 3 வந்து வேகமாக போய் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த மாதிரியான பங்குகளை வாங்கி வைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ மார்க்கெட் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து தற்காலிகம், இது வந்து டெம்பரரியான ஒரு த்ரெட்டனிங் இஷ்யூ, இது வந்து லாங் டேர்மில் உங்களை வந்து ப்ரொடெக்ட் போடாது. கொரோனா வந்துருச்சு அதனால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட்பேக் ஆகிடுச்சு, இண்டஸ்ட்ரீஸ்லாம் கீழே விழுந்துருச்சு, ப்ரொடக்ஷன்லாம் போயிடுச்சு, தொழிலெலாம் மந்தமாயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்கான நெகட்டிவான வியூ. ஆமாம் அது அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து உயிரோடு இருக்கோம்ல, ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம்ல, சாப்பிட முடியுதில்ல, அதுவே பெரிய விஷயந்தான். அப்படி இருக்கும்போது இந்த கொரோனாவை தெரிச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அதெல்லாம் வந்து திரும்ப 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 அந்த மாதிரி நியூஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. இந்த நாளாக பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறதே டிவி பொதுவாக நியூஸ் சேனலில் பார்க்குறது கிடையாது, பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னா சேனல் மாற்றி போயிடுவேன். அப்போ இதெல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பணம் சம்பாதிக்க பணம் இல்லையே, பணம் சம்பாதிச்சு பெருசாக பண்ண முடியல, பணம் இல்லையேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே பழைய வீடியோ நான் போட்டிருக்கேன், எப்படி வந்து 50% வந்து எப்படி எல்லாமே வீட்டில் திங்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே வழி கிடைக்கும். இப்போ இருக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணால் அருமையாக பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் இந்த வீடியோ பதிவு முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள், அந்த வோடஃபோன் ஐடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் தட்டியிருக்கோம், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸில் பொசிஷனாக ஜாக்பாட் தட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது போடுறேன், அந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனல் பார்த்துட்டே வந்து உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். மறந்துடாதீங்க, அவின் பால்காரர் சொன்ன மாதிரி இது ஜாக்பாட் வாரம் ஜாக்பாட் மாதம், தொடர்ந்து இந்த புத்தி சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.